மக்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிடிக்ஸ். இயக்குனர் சர்ஜன் அவர்களோட இயக்கத்துல பிரியா பவானி சங்கர் அவர்களுடைய நடிப்புல G5ல வெளியாகியுள்ள திரைப்படம் தாங்க பிளட் மணி. அது என்னடா பிளட் மணி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துக்கு கதைக்கேற்ற ஒரு டைட்டில் கூட நம்ம சொல்லலாம். பிளட் மணி அப்படின்னு என்னன்னா, நானே இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன். குவைத்து கல்ப் போன்ற நாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே நம்மளே வந்துட்டு சப்போஸ் அந்த ஊரில் போகும்போது காரில் போய் இடித்து யாரையாவது விபத்துக்குள்ளாக்கிட்டோம், அவங்க ஏதாவது பாதிக்கப்பட்டாங்க அல்லது இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த விபத்துக்குள்ளானவங்க பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு வந்து நம்ம சார்பாக வந்து ஒரு நிதி வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தண்டனை வந்து குறைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நம்மளுக்கு விபத்தின் காரணமாக நம்மளுக்கு அங்கே ஒரு மரண தண்டனை வந்து, ஏன்னா கல் போன்ற நாடுகளில் வந்து மரண தண்டனை வந்து சாதாரண விஷயம், ஒரு நம்மளுக்கு மரண தண்டனையே வந்து கொடுக்கப்பட்டாலும் இவங்க வந்துட்டு ஆப்போசிட்ல பாதிக்கப்பட்டவங்க அந்த நிதியை பெற்றுக்கொண்டு நம்மளுக்கு வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு வந்து அந்த மரண தண்டனை கூட ரத்து செய்யறதுக்கான சட்டம் வந்து இருக்குதுங்க. இந்த ஒரு ஒன்லைனை வச்சுக்கிட்டு தான் அந்த படம் வந்து நகருது. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு சரியான எடிட்டிங்ல வந்துட்டு நல்ல ஒரு டைமிங் டியூரக்ஷனை வந்துட்டு கடைபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க. ஏன்னா இந்த கதைக்களத்தை வந்து அவ்வளோ நேரம் தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே சொல்ல வச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுக்கு மண்டே வந்து சொல்லிய வச்சிருக்கோம். அந்த விஷயத்துல வந்துட்டு டைரக்டர் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவு தான் டியூரக்ஷன் இருக்கணும் அப்படின்னு. படத்தில் வந்துட்டு கிஷோர் அவங்களோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய கதாபாத்திரத்தவங்களோட தேர்ந்தெடுப்பை வந்து பார்த்தா என்ன தோணுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமன் கேரக்டர் தான் வந்து இவங்க வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மேயாதமான இருக்கட்டும், ஓமன பெண்ணை இருக்கட்டும், இப்போ வந்துட்டு பிளட் மணியாக இருக்கட்டும், ஒரு லீடர்லாம் இருக்கணும், ப்ளஸ் அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமன் கேரக்டராகவும் இருக்கணும், ஒரு போல்டான ஒரு உமன் கேரக்டராக இருக்கணும் அப்படின்றத வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இதே மாதிரியான நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் பண்றதுக்கு பிரியா பவானி சங்கர் அவர்களுக்கு என்னுடைய ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஓடிடிக்காகவே எடுக்கப்பட்ட படம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் தியேட்டர்ல வந்திருந்தா என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா ஓடிடியில பார்க்கும்போது கண்டிப்பா அந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு சில நல்ல வரவேற்புகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. படத்துல வந்துட்டு பெரிய குறையா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திரைக்கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்கள நம்ம யூகிக்கும்படியா இருந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு திரைக்கதையில வந்து கவனம் செலுத்திருக்கலாமோ அப்படின்ற என்ன கொஞ்சம் இருந்துச்சுங்க. படமே வந்துட்டு ஒரு எமோஷனலான ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அந்த எமோஷனல் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு இந்த எமோஷனல் மட்டும் எமோஷனல் ட்ராக் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்துட்டு பிளே பண்ணியிருந்தா படம் வந்து படம் இன்னும் கொஞ்சம் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குங்க. படத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தோழர் செந்தில் அவர்கள் நடிச்சிருந்தாரு. தமிழ் கேள்வி யூடியூப் சேனல்லாம் வச்சிருப்பாரு தமிழ் கேள்வி செந்தில் அவர்கள் நெறியாளர். அவருடைய ரோல் வந்து இந்த வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப ஆக்டாவும் இருந்துச்சு. வழக்கமா இந்த மாதிரியான சின்ன சின்ன ரோல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கோபிநாத் அவர்களை கூப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம பாண்டியனை கூப்பிடுவாங்க, வந்து அவங்களும் வந்து ஒரு சிறப்பு விட்டு போவாங்க. ஆனா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம நெறியாளர் செந்தில் அவர்கள் அன்னை வந்துட்டு ரொம்ப சூப்பரா, ரொம்ப கேஷுவலா, ரொம்ப ஒரு ஹைப்பே இல்லாம ஒரு கேஷுவலா ஒரு பர்ஃபார்ம் வந்து ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. தொடர்ந்து இதே மாதிரி நீங்களும் நிறைய படங்கள் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன. முழுமையா பிளட் மணி படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, வெற்றிக்கு கொஞ்சம் பக்கம் இன்னும் கொஞ்சம் உழைச்சிருந்தா ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும். கண்டிப்பா அந்த படத்தை நீங்க G5ல பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.